குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்பதால் விவசாயிகள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் உறுதியளித்துள்ளார். தில்லி அருகே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு தங்களின் பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தில்லியில் நேற்று விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஐந்தாம் சுற்று பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தோமர், புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகங்களை தீர்க்க மத்திய அரசு திறந்த மனதுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பது தொடர்பாக வருகிற 9ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அமைச்சர் தோமர் அப்போது குறிப்பிட்டார். यूनियंस के अपने कार्यक्रम हैं, मैं उस पर कोई टिप्पणी नहीं करना चाहता हूं, लेकिन मैं इस अवसर पर यह आग्रह सभी यूनियंस को और किसानों को करना चाहता हूं कि आंदोलन का रास्ता छोड़कर चर्चा के रास्ते पर आएं। भारत सरकार कई दौर की चर्चा उनके साथ कर चुकी है और आगे भी समाधान निकालने के लिए चर्चा करने को तैयार है। இந்த பேச்சுவார்த்தையில் மத்திய அரசின் சார்பில் அமைச்சர்கள் நரேந்திர சிங் தோமர் மற்றும் பியூஷ் கோயல் ஆகியோர் பங்கேற்றனர். விவசாய சங்கங்கள் சார்பாக 40 பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இதனிடையே மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்கள் விவசாயிகளின் நலனுக்கானதே என்று வேளாண் துறை இணையமைச்சர் கைலாஷ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற இயலாது என்று தெரிவித்துள்ள அமைச்சர், வேண்டுமென்றால் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்வது குறித்து மத்திய அரசு பரிசீலிக்கும் என்றும் தெரிவித்தார். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் பிரச்சினை தொடர்பாக தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் வருகிற 9ஆம் தேதி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்திக்க இருப்பதாக தெரிகிறது. அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் மகேஷ் தபசே இந்த தகவலை தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.